கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் செக்ஷன் 3-5 வரைக்கும் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலுங்க தான் சொல்லுவாங்க. இது இந்த ஆக்டில் புதுசாக வந்திருக்கு. ப்ரொடெக்ஷன் கவுன்சிலுங்கிறது ஒரு அட்வைசரி பாடி. இது எந்த மாதிரி எல்லாம் செய்யலாங்கிறதுக்காக இந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 3-5 வரைக்கும் சொல்லுவாங்க. அட்வைஸ் ஆன் ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் ரைட்ஸ், கன்சியூமருடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிறது. மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் இதோட தலைவராக இருப்பார். இது போக எத்தனை பேர் வைக்கணும் அப்படிங்கிறத ரெகுலேஷனில் சொல்லுவாங்க, இந்த ஆக்டில் சொல்லலாம். இவங்க வைக்கணும் என்னென்ன வேணுமோ முடிங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கூடி இதை பற்றி பேசுங்கன்னு கவுன்சில் ஷுட் ஹவ் ஹெல்டு எவ்ரி இயர், ஒரு தடவையாவது இருக்கணும் அப்படிங்கிறத. சேர்பர்சன் எப்போ நினைக்காரோ அது, அவர் என்ன ப்ரொசீஜர் வைக்காரோ அது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. இது வந்து அட்வைசரி பாடி. இங்கே சொல்லும்போதே அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ், அங்கே கன்சியூமர் அஃபேர்ஸுக்கு யார் மினிஸ்டரோ அவர் தான் அங்கே சேர்மனாக இருக்கார். அவர் கீழே ஒன்று இருக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கூடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையே ஸ்டேட் லெவலில் இங்கே வரும்போது மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர் அவர் சேர்மனாக இருப்பார், அவருக்குள்ள எத்தனை பேர் வேணுமோ நீங்கள் வைங்க, அதை ரெகுலேஷனில் சொல்லுதான்னு சொல்லுவாங்க. இங்கே வரும்போது வருஷத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் கூடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே லெவலு கீழே இறங்கி வரும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வேணும். அங்கே யார் தலைவராக இருப்பார்னா அங்கே கலெக்டர் இருப்பார். கலெக்டர் தலைவர், அவர் கீழே மெம்பர்ஸு, அஃபிஷியல் அண்ட் நான் அஃபிஷியல் கன்சியூமர் ரைட்ஸு அவேர்னஸ் நான் என்ஜிஓஸ் இருந்தாங்கன்னு அவங்கள சேர்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி அஃபீஷியல் அண்ட் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் இவங்களும் வருஷத்துக்கு 2 தடவை இருக்கணும். இது கன்சியூமர் விஷயமா அட்வைஸ் சொல்வதற்காக உள்ள ஒரு அட்வைசரி பாடி. அடுத்தது இது, இதுவும் கூட இந்த ஆக்டில் புதுசாக வந்திருக்கு, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. அதாவது ஒரு தனிப்பட்ட கன்சியூமருக்கு வரும்போது அவர் நேரடியாக அந்த முன்னால் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் இருந்தது. இது ஒரு கிளாஸ் ஆஃப் கன்சியூமர்ஸாக இருந்தால் என்ன இருக்குங்கிறதுக்காக இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. பொதுவாக நிறைய கன்சியூமர்ஸ் பாதிப்படைதாங்கன்னா எல்லோரும் போய் நீங்கள் நிற்க வேண்டாம், இவங்க அந்த விஷயத்து கன்சியூமருடைய உரிமையை பாதுகாத்து கொடுப்பாங்க. செக்ஷன் 10 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. எதுக்கானா டு ப்ரமோட், டு ப்ரொடெக்ட் அண்ட் என்ஃபோர்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அஸ் எ கிளாஸ், ஒரு கூட்டமாக. அதாவது இப்போது வெஹிக்கிள் பர்ச்சேசஸ்ன்றது அவங்க ஒரு கிளாஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், அவங்களுடைய உரிமை இந்த இதனால் பாதிப்படையுது. இல்லை டெலிஃபோன் யூசர்ஸ் அல்லது ப்ராட்பேண்ட் யூசர்ஸ், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் ஆஃப் கஸ்டமர் கன்சியூமர்ஸுக்கு உள்ள பாதிப்படைந்தால் பார்க்கறதுக்காக அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக இது வருது. இட் ரெகுலேட்ஸ் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விச் ஆர் ப்ரிஜுடிஷியல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக் அண்ட் கன்சியூமர்ஸ். ஒரு ஃபால்ஸ் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு, தனித்தனியாக போய் நீங்கள் கேஸ் கொடுக்க வேண்டாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஆல் இண்டியா லெவலில், ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டில் கொடுப்பார், அங்கே ஒரு ஸ்டேட்டில் கொடுப்பார் அப்படின்னு இல்லை. இவங்க அதை விஷயத்தை எடுத்துக்கணும், அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்காங்க. வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். இதில் ஒரு சீஃப் கமிஷனர் இருக்கார், அவருக்கு அதர் கமிஷனர்ஸ் இருக்காங்க. நேஷ்னல் கேபிட்டலில் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், இவங்களோட ரீஜனல் ஆஃபீஸ் எங்கெங்கே வேணுங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன வேணுங்கிறத இந்த ஆக்டில் சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் மே நோட்டிஃபை த ரூல்ஸ்னு சொல்லிட்டாங்க, நோட்டிஃபிகேஷனில் வருது. இதில் ஏதாவது வேக்கன்சி வந்து அதனால் இந்த ப்ரொசீடிங்ஸில் ஏதாவது தப்பு வந்தால் அந்த ப்ரொசீடிங்ஸ் இன்வாலிடேட் ஆகாது. இது எல்லா சட்டங்கள்லையும் இப்படி ஒன்று வரும். உதாரணத்துக்கு கமிஷனில் 3 பேர் இருந்தாங்க, ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட்டே செல்லாதுன்னு வந்துட்டு அப்படின்னு வந்ததுன்னா அவர் இருந்து என்னெல்லாம் உத்தரவுகள் கொடுத்தாரோ அவ்வளோ உத்தரவும் செல்லாது அப்படின்னு அவ்வளோ பேரும் கோர்ட்டுக்கு போவாங்க. அதனால் இவங்களோட வேக்கன்சியோ
அல்லது டிஃபெக்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டியோ அவங்களுடைய நடவடிக்கைகளை பாதிக்காதுங்கிற செக்ஷன் 12. செக்ஷன் 13 என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபஷனல். இது போக இவங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனல்ஸு எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் அப்பாயின் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு இருக்காங்க. செக்ஷன் 14 இதுக்குள்ளே ப்ரொசீஜர் யார் முடிவு பண்ணால் ரெகுலேஷன் சொல்லும், அது போக இன்டர்னல் மேட்டர்ஸு ஜென்ரல் சூப்பரின்டெண்டன்ஸ் டைரக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே சீஃப் கமிஷனருக்கு தான் இருக்குது, அவர் செய்துக்கிட்டு தான். இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங் வைக்காங்க. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன செய்யணுங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங்கு, அதை விசாரிக்கிறதுக்கு இது நடந்திருக்கா, இது உண்மைதானா, இது தவறு நடந்தது உண்மையானு பார்க்கறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு ஒன்று. அதை செக்ஷன் 14 சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு டைரக்டர் ஜெனரல் அவருக்கு அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல், டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இப்படி வரிசையாக நீளமாக பதவிகள் இருக்கு. அந்த டைரக்டர் ஜெனரல் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் விங்குக்கு தலைவராக இருப்பார், எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார், அவரோட கண்ட்ரோலில் மற்றவங்க இருப்பாங்க, அவர் வேணுமானால் அவரோட கடமைகளை அவரோட செயல்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். யார் யார் என்ன செய்யணுங்கிறத அவர் முடிவு பண்ணுவார். இதெல்லாம் முடித்த பிறகு அவர் சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கு அவர் கொடுக்கார், அந்த ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கொடுக்கார். இது வந்து நேஷ்னல் லெவல். இப்போ தனிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒரு விஷயம் நடக்கு, அது விஷயமாக அவங்களுக்கு பார்க்கணுன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் லெவலில் டைரக்டர்ஸ் பார்க்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஏதோ வந்ததுன்னா சென்ட்ரல் அத்தாரிட்டி என்ன செய்யலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள், அங்கே கன்சியூமர் ரைட்டு வயலேஷன் அசிய கன்சியூமர்ஸ் அசிய கிளாஸ் இருக்கா, இந்த மாதிரி இருக்காங்க தான், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் இருக்கா உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்காங்க தான் பார்த்து சொல்லணும். அவர் விசாரித்து எங்கே கொடுப்பார், சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கு, சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிக்கு அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போ விசாரணைக்காக நேஷ்னல் லெவலில் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒன்று வச்சுருக்காங்க அவங்களே, அது இல்லாமல் டிஸ்ட்ரிக் லெவலில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருக்காங்க. இது கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான், எ கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் வயலேஷன் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கலான்னா, மேபி ஃபார்வர்டட் எய்தர் இன் ரைட்டிங். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இது விஷயமாக கொடுத்துடலாம், அசிய கிளாஸ் இப்படி கன்சியூமர்களெல்லாம் நாங்கள் நுகர்வோரெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்கலாம். அல்லது நேஷ்னல் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலில் ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே கொடுக்கலாம், அல்லது சென்ட்ரல் அத்தாரிட்டி டெல்லியில் இருக்க ஆஃபீஸுக்கே கொடுக்கலாம். இவங்களோட பவர்ஸ் என்னங்கிறத செக்ஷன் 18 சொல்லுவாங்க. பவர்ஸ் என்னென்னா, ப்ரொடெக்ட் அண்டு ப்ரமோட் தி ரைட்ஸ் ஆஃப் தி கன்சியூமர் அசிய கிளாஸ், ப்ரிவெண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், ப்ரிவெண்ட் நோ ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்ததுன்னா அதில் யாரும் பங்கெடுக்காமல் செய்யக்கூடியதும் இவங்களோட வேலையாக இருக்குது. என்ன செய்தாங்க, அதை விசாரிக்காங்க. எப்போ விசாரிக்காங்க, கம்ப்ளைண்ட் வந்தால் விசாரிப்பாங்க, அல்லது அவங்களாவே ஒரு விஷயத்தை எடுத்து விசாரிக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை இவங்களுக்கு ரெஃபர் பண்ணும். இவங்க விசாரித்து ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் இவங்க நேராக டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அல்லது இவங்க என்ன செய்தாங்க, ஸ்டேட் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அல்லது நேஷ்னல் கம்ப்ளைண்டில் கொடுப்பாங்க. ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நானும் கூட இதில் ஒரு பார்ட்டியாக வரேன்னு உள்ளே போய் கன்சியூமர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக செய்யலாம். இது போக கன்சியூமர் எப்படி இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்காங்க, நம்ம என்ன செய்யலாம், ரிசர்ச் செய்யலாம் அப்படின்னு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்களை ப்ரமோட் பண்ணலாம், சேஃப்டி நோட்டீஸ் என்னெல்லாம் வேணுங்கிறதா செய்யலாம், பார்க்கலாம், கன்சியூமர்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இது போக அத்தாரிட்டி டு ரெஃபர் மேட்டர்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஆர் டு அதர் ரெகுலேட்டர். இவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதை என்ன செய்யலாம், வேறு ஒரு ரெகுலேட்டர் இருந்தார்னா, ஐயா இது உங்கள் ஏரியாவுக்குள்ள வருது நீங்கள் பாருங்கன்னு கொடுத்துடலாம். இப்போ ஒரு செல்ஃபோன் கம்பெனிக்கு நமக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, நம்ம இவங்ககிட்ட போயிருக்கோம், ஆசிய கிளாஸ் செல்ஃபோன் யூஸர் எல்லாருமே பாதிப்படையுதாங்க, நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு இவங்ககிட்ட போகிறோம். இவர் பார்ப்பார், பார்த்துட்டு ப்ரிலிமினரி என்கொயரி பார்ப்பார்,
நடக்கிறது உண்மை தான், இது தப்பு தான், இதை பார்க்கணும், ஆனால் சட்டப்படி அங்கே வேற ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துருவோன்னு அந்த செல்ஃபோன் கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு யாருக்கு தனியாக ஒரு ஆக்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அப்போ முதல்ல என்ன செய்தாங்க, கம்ப்ளைண்ட் வரவும் ப்ரிமியம் ஃபேஸி அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, வெயிட் இருக்கா, நமக்கு இதை கன்சிடர் பண்ணுக்குன்னு பார்க்காங்க. அப்படி பார்த்துட்டு முடியல் இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, நேராக டைரக்டர் ஜெனரல் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக அனுப்புவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்த பிறகு இவங்க ஒரு முடிவு எடுக்காங்க. என்ன மாதிரியெல்லாம் இவங்க சொல்லலான்னா, ரீகால் ஆஃப் குட்ஸுக்கு செக்ஷன் 20 கொடுக்காங்க. அந்த பொருட்களை நீ திருப்பி வாங்கிருன்னு கூட ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ ஒரு கார் புது மாடல் விட்டுருக்காங்க, அதில் இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இந்த மாடலில் இத்தனாவது வருஷத்தில் வந்தது, இந்த ப்ரொடக்ஷன் பீரியடில் வந்ததுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ரீகால் ஆஃப் குட்ஸ், எல்லா பொருளையும் திருப்பி வாங்குன்னு சொல்லலாம், அல்லது எல்லாத்தையும் மாற்றி கொடுன்னு சொல்லலாம், அல்லது அதுக்கு பதிலாக விலையை கொடுத்துருன்னு சொல்லலாம். ஒரு விளம்பரம் இருக்குது, அது மோசமான விளம்பரம், அது அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நிறுத்துன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குன்னா டிஸ்கண்டினியூ த ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்லக்கூடிய உரிமைகள் இவங்களுக்கு இருக்குது. பவர் டு இஷ்யூ டைரக்ஷன்ஸ் அண்ட் லெவி பெனால்ட்டிஸ் அகேன்ஸ்ட் ஃபாஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், இது இந்த ஆக்டில் புதுசாக வந்திருக்கு. மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் ஃபைன் போடுவதுக்குள்ள உரிமையை கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணெயை தேய்ச்சா முடி வளரும்னு சொல்லுவாங்க, வழுக்கத்தலையில் இருக்கவனெல்லாம் எண்ணெயை தேய் தேஞ்சாச்சுன்னா உனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ நீளத்துக்கு முடி வளர்ந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் மிஸ்லீடிங். அது வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதை இவங்க பார்க்காங்க இன்வெஸ்டிகேஷனில், எஸ் இது மோசம்தான், இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா டிஸ்கண்டினியூ த அட்வர்டைஸ்மெண்ட், இதோட நிறுத்துன்னு சொல்லலாம், மாடிஃபைன்னு சொல்லலாம், அந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துரு, அந்த நடுவில் இருக்க மட்டும் எடுத்துரு, அந்த மாதிரியே சொல்லலாம். அதுக்கு இவங்க பெனால்ட்டி போடலாம். பெனால்ட்டி எவ்வளவுன்னா 10 லட்சம் வரை கொடுக்கலாம் ஒரு தடவைக்கு 12. அதே விஷயத்தை அவன் திரும்பவும் செய்தான்னா 50 லட்சம் வரைக்கும் சொல்லலாம். இது இது போக அடுத்த பவர் என்னன்னா, என்டாஸ் பண்ணவனுக்கு கூட ஒரு பெனால்ட்டி. இப்போ பெரிய நடிகை வந்து நான் இந்த சோப் போட்டு குளித்தேன் அதனால் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்ட இந்த எண்ணெயை தேய்ச்சேன் இந்த ஷாம்பு போட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்க என்டாஸ் பண்ணுவாங்க, பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்க. இதை பார்த்து ஏமாந்து வாங்குதாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தவறுதலான ஒரு பொருளை நீங்கள் என்டாஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு அங்கே பனிஷ்மெண்ட்டு சொல்லலாம். அது 1 வருஷமாக இருக்கலாம், 1 வருஷத்துக்கு நீ எந்த விளம்பரத்திலையும் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்போம். இல்லை அவங்க திரும்பவே அதையே செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு அப் டு 3 இயர்ஸ், நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு. அவங்க எப்படி தப்பிக்கலான்னு சொன்னால், ஹீ ஹாஸ் எக்ஸசைஸ்டு டியூ டெலிஜென்ஸ் டு வெரிஃபை த வெராசிட்டி ஆஃப் த கிளைம். ஐயா என்கிட்ட வந்தாங்க விளம்பரத்துக்கு, அவங்ககிட்டருந்து பேப்பர்லாம் கேட்டேன், இந்த லேபிலிருந்து இது கொடுத்தாங்க, இங்கே இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, நான் பார்த்து வாங்கி டியூ டெலிஜென்ஸ் நான் பார்த்த பிறகு தான் அந்த விளம்பரத்தில் நடித்தேன்னு சொன்னால் விட்டுருவாங்க. இது விளம்பரம் நடிக்கவனுக்கு. அடுத்து இந்த தவறுதலான விளம்பரங்களை ப்ரெஸ்ஸில் பப்ளிஷ் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பர், அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட்டு இந்த ஆக்டில் கொண்டு வராங்க. அப்படி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை பனிஷ்மெண்ட் போட்டிங்களா, 10 லட்சம் ரூபா உங்களுக்கு ஃபைன், 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் கொடுக்க முடியும். இல்லை ஆர்டினரி கோர்ஸில் தான் நான் இதை போட்டேன், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு சொன்னால் வேணால் தப்பலாம். ஒரு 20 விளம்பரம் கொண்டாரு, ஏஜென்ட் கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து கொடுத்தா நான் அப்படி தான் போட்டேன், இந்த சின்ன விளம்பரம் இதை நான் பார்க்கல அப்படின்னு, ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே போட்டால் தப்ப முடியாது, ப்ரீவியஸ் நாலேஜ் இருந்தால் தப்ப முடியாது. இது இந்த விளம்பரம் ஃபைனு எல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா, எவ்வளவு மக்கள் இதனால் பாதிப்படைந்தார்கள், எவ்வளவு ஃப்ரீக்குவென்சி டியூரேஷன் ஆஃப் அஃபன்ஸ், டெய்லி ஒரு விளம்பரம் வருது வேறு, 3 மாதத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தான்னா அதனோட பாதிப்பு வேறு, வல்னரபிலிட்டி ஆஃப் த கிளாஸ், நல்லா பெரிய படித்தவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு போல ஒரு கஷ்டப்பட்டவன்கிட்ட கொடுத்து அதிகம் படிப்பறிவு இல்லாதவன்கிட்ட கொண்டு அவன் நான் சொன்னால் நம்பக்கூடிய ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் இதை கொண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வேறு,
இந்த மாதிரி விஷயங்கள் இதை வச்சு இந்த கம்பெனி எவ்வளவு லாபம் அடைஞ்சார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ஃபைனை முடிவு பண்ணணும். அடுத்து சர்ச் அண்ட் சீசர், இது எல்லாத்துலேயும் சொல்லுற மாதிரி இங்கேயும் சொல்லியிருக்காங்க, பவர் கொடுத்துட்டாங்க, எந்த இடத்துக்கும் போ, வேணுங்கிறத தேடி எடுக்கலாம், எடுத்து இன்வென்ட்ரி எடுத்து இதெல்லாம் பொருள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இப்போ தவறுதலான ஒரு பொருள் டிஃபெக்டிவ் குட்ஸ் இவன்ட்ட இருக்குதுன்னு சொன்னால் அங்கே போய் என்டர் அட் ரீசனபிள் டைம் சர்ச் தி ஃபார் த டாக்குமெண்ட் ஆர் ரெக்கார்ட் ஆர் ஆர்டிக்கிள், அதுக்கு பவர் கொடுக்காங்க யாருக்கு, அந்த இன்வெஸ்டிங் அஃபீஷியல்ஸ் எடுத்து கொடுக்கணும். அதை 20 நாளைக்கு வேணால் கையில் வச்சுக்கலாம், 20 நாளைக்குள்ளே அந்த பொருளுக்கு நீங்கள் அதனுடைய காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி கொடுத்துடணும். ஸ்பீடி டிஸ்போசலாக இருந்தால் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் ஆஃப் ஆர்டிக்கிள் அதர் தன் வேர் த ஆர்டிக்கிள் சீஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்பீடி ரெக்கவர் ஸ்பீடி ஆர் நேச்சுரல் டிகே, த டைரக்டர் ஜென்ரல் ஆர் சச் அதர் பர்சன் மே டிஸ்போஸ் த ஆர்டிக்கிள் ஆஸ் மென்ஷன்ட். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸில் என்ன சொல்லுவாங்களோ அதை மாதிரி அழுகக்கூடிய பொருளாக இருந்தால் நீங்கள் செய்யுங்க, அப்படி இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்காங்க, எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு சாம்பிள் வச்சு தான் இதை, ஒரு டெஸ்ட் எடுத்து தான் இதை முடிக்க முடியும்னா நீங்கள் அதில் ஒரு சாம்பிள் எடுக்கணும். ப்ராப்பர் அனாலிசிஸ் டெஸ்ட் ஆஃப் த குட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாம்பிள் எடுங்க. உதாரணத்துக்கு நூடுல்ஸ் கம்பெனி, அதில் லெட் அதிகமாக சேர்ந்துருக்குன்னாங்க, அதை நம்மளால் சொல்ல முடியாது, அங்கே சோதனை சாவடிக்கு போகணும், அதுக்கு வேணுங்கிறத நீங்கள் சோதனை சாவடிக்கு எடுத்து கொடுங்க, எடுத்து சோதனை சாவடிக்கு அனுப்பி கொடுக்கணும். சோதனை சாலைக்கு அந்த லேபில் இருந்து 45 நாளைக்குள்ளே இவங்க ரிப்போர்ட்டும் வந்துடணும். அதுக்கு பிறகு இவங்க முடிவு பண்ணணும், இது டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தோம், இல்லாமல் இருந்தால் இவங்களே முடிவு பண்ணிக்கிடலாம். இனி செக்ஷன் 23 என்ன சொல்லுவாங்கன்னா, இதே மாதிரி அத்தாரிட்டி யாரை வேணுமானாலும், த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஃப் இட் கன்சிடர்ஸ் நெசசரி பை நோட்டிஃபிகேஷன் டெசிக்னேட் எனி ஸ்டாச்சுட்ரி அத்தாரிட்டி ஆர் பாடி, யாராவது வேற ஒரு ஸ்டாச்சுட்ரி அத்தாரிட்டிக்கு கூட இந்த பவரை கொடுக்கலாங்கிறத ஒரு ப்ரொவிஷனாக வச்சுருக்காங்க. இதில் செய்ததில் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு, இவங்களுடைய ஆர்டர் சரியில்லை, எனக்கு 10 லட்சம் ஃபைன் போட்டது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்யலான்னா, இதுக்கு அடுத்த லெவலு நேஷனல் கமிஷனில் போய் வித்தின் 30 டேஸ் இந்த ஆர்டர் கிடச்ச 30 நாளைக்குள்ளே அப்பீல் கொடுக்கணும். இனி அடுத்த செஷனில் இனி கன்சியூமர் டிஸ்பியூட்ஸை ரெட்ரஸல் கமிஷன்ஸை பற்றி பார்க்கலாம்.